வணக்கம். நிலை கதமும் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போதும் சப்பாத்திக்கு செய்கிற குருமா இல்லை, வித்தியாசமான ஒரு விஷயம் செய்கிறேன். இங்கே வாங்க, நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் முட்டைக்கோஸ், கேரட்டு, பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பல்லாரி வெங்காயம் பொடிசாக அரிஞ்சது, இது எல்லாமே அந்த புட்டரிப்பில் வச்சு நல்லா பொடியாக சலிச்சுட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சிட்ருக்கேன். அந்த எண்ணெயிலேயே அதை வதக்க விட்டுறணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது, இது நல்லா ரிச்சாக இருக்கும். இது கூட கொஞ்சம் நான் வேர்க்கடலையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். வேக வேக அதனுடைய கலர் வந்து மாறிக்கிட்டே வரும், நல்ல வேகணும். அதை எல்லா காய்கறியும் அதனுடைய தன்னுடைய கலரை இழந்து அடுத்த கலருக்கு மாறிடும், வெந்த உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வேக விட்டுறணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், இது சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதே சமயத்தில் ஆவியில் வேக வச்சாலும் இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸோ அதனால் இதை இப்படி தான் வதக்கணும். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பியும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டவா போட்டிருக்கேன், அடுப்பு ஆன் பண்ண போகிறேன். அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே என்ன பண்ணலாம், சப்பாத்தி ரெண்டு சுட்டு எடுத்துடலாம். சப்பாத்தி கல் காயட்டும். டவா வந்து கொஞ்சம் பெருசு தான் நான் வாங்கியிருக்கிறேன், ஏன்னா தோசை பெருசாக சுடுறதா இருந்தாலும் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. ஆயில் கம்மி பண்ணணுங்கிறது உண்மை, ஆனால் அதே சமயத்தில் எல்லா நாளுமே கம்மி பண்ணியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பாடு வந்து அதனுடைய தன்மையை இழந்துடும். இப்போ நான் பண்ணக்கூடிய சைட் டிஷ் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு வந்து தேங்காய் பருப்பு எதுவுமே நம்ம போடலை. சில பேருக்கு இஞ்சி பூண்டு வாசனையோ இல்லை பட்டை சோம்பு வாசனையோ பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் போட்டுக்கோங்க, எங்களுக்கு அது அவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அது வேணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, தேவைன்னா போடுவோம், சில நேரம் அதை தவிர்த்துருவோம். வாங்க அதை கண்டி கொடுத்துட்டு பார்க்கலாம். சப்பாத்தி கல்லில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன், இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணால் தான் அந்த சப்பாத்தி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். இது ஆசீர்வாத் கோதுமை மாவு தான், வீட்டில் திரிச்ச மாவுலாம் இல்லை, கடையில் வாங்கினது தான். இந்த பக்கம் அது வெந்துக்கிட்டு இருக்கு, எப்படி வேகுதுன்னு பார்க்கலாம். அடிக்கடி அதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லை கிளறி விட மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடியில் அப்படியே டஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி கறியாக இருக்கும். காய்கறிகள் சாப்பிடாத எல்லா குழந்தைகளுமே இதை கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ரிச்சாக இருக்கும். அதுக்காக இதுக்கு நெய் இதெல்லாம் நான் போடலை. முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு, பட்டாணி, வேர்க்கடலை, பல்லாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, இவ்வளோதான். புளிப்புக்கு தக்காளி கூட கிடையாது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கல் உப்பு, இவ்வளோதான் போட்டிருக்கேன். பார்க்கவே கலர் நல்லா இருக்குதில்ல, சீக்கிரம் அது வெந்துடும், ஏன்னா ரொம்ப பிடிச்சா அது பண்ணியிருக்கிறதுனால சட்டுன்னு அது வதங்கிடும். அதுக்குள்ளே இதில் ரெண்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டோன்னா அதை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிட்றது ஒரு விதம், அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தோன்னா எல்லா குழந்தைங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஒரு சப்பாத்தி எடுத்துட்டேன், அடுத்தது எப்படி போடணுன்னு பார்க்குறேன். திருப்பியும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், நிறைய வேண்டாம் கொஞ்சம். போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். குழந்தைகளுக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக நல்ல சத்துள்ள ஐட்டமாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு சின்ன ட்ரிக்கே இருக்குது. வழக்கமான பொரியல் அவியல் இப்படிலாம் வச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், பார்த்தே குழந்தைகளுக்கு நிறைய போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. கேட்கும்போதே நாளைக்கு பாக்ஸுக்கு இதை வைக்காதீங்கம்மா, நாளைக்கு லஞ்சு பேக்குக்கு இது வேணாமா, இந்த குரல் வந்து நம்ம எல்லா வீடுகள்லேயும் நிறைய பிள்ளைகள் சொல்கிறத கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்காக எப்பயுமே பிள்ளைகளுக்காக செய்ய முடியுமான்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். இதை வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இஷ்டப்படி அதை சாப்பிட்டுக்கிடும்.
இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம சப்பாத்தி பண்ணுறோம், மத்தியானம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறோம், காய் எதுவுமே கொடுக்க முடியல, குருமா வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு அழகாக கொடுத்து விடலாம். இல்லை நான் பண்ணி ரோல் காமிக்க போகிற மாதிரி அந்த ரோல் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதில் வெந்துட்டால் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு ஐட்டத்தை தான், ஏன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெருசாக இருக்கிறது பட்டாணி ஒன்று தான். ஸோ பட்டாணி வெந்துடுச்சான்னு நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்சிடும். இங்கே ரெண்டு சப்பாத்தி போட்டாச்சு, சூப்பரான ரெண்டு சப்பாத்தி ரெடியாக இருக்குது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி தொடுறதுக்கு முன்னாடியே பிஞ்சிரும், அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு பட்டாணி எடுத்து நம்ம பார்த்துடலாம் வெந்துருச்சா என்னென்னு. சூப்பராக வெந்துருச்சு. ஸோ நமக்கு ரெடி பண்ண வேண்டிய அந்த வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்னென்னா மிக்சர் வதக்கல் தான் நாங்கள் சொல்லுவோம், வெஜிடபிள் மிக்சர். அதாவது எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்துருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், வெந்தோடனே அதனுடைய டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். வாங்க எப்படி வச்சு ரோல் பண்ணுறதுன்னு இப்போ காமிக்கிறேன். தேவைக்கு அதுலேருந்து எடுத்துட்டு இப்படி நீட்டை வாக்கில் வைங்க. இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்குது, உங்களுக்கு காமிக்கணும் உடனே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். இதை நல்லா க்ளோஸ் பண்ணி இப்படியே ரோல் பண்ணிடுங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டூத் ஸ்டிக் வைக்கலாம், இல்லை நம்ம எதுனாலும் வைக்கலாம். அப்படி இல்லையா இதை ரெண்டாக கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு வைக்கலாம், அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நமக்கு கொடுக்குறதுக்கும் சந்தோஷம், குழந்தைங்க சாப்பிட்றதுலேயும் சந்தோஷம், அத்தனை காயும் சேர்ந்ததில் அதை விட சந்தோஷம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி. இணைந்து இருங்கள் நல்ல கதம்ப சேனலோட. உறவுகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.